நன்றி உணர்வுன்னு சொல்லிட்டு நான், அதாவது எனக்கு நான் உலகத்துல வந்து இந்த உயிரா பிறந்ததே பெரிய விஷயம். நான் வந்து எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு போனஸ் தான். சோ இருக்கிற விஷயத்துக்கு நன்றி சொல்லு அப்படிங்கிற மாதிரி தேங்க்ஃபுல்லா தேங்க்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணிருந்தேன். ஒரு நாலு நாள் கிட்ட ஒரு ஒரு வாரமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் அதே செட்டுக்கே போயிட்டேன், அதே மாதிரியே இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல சண்டை போட்டேன். அந்த நன்றி உணர்வுன்றது வந்து வெறும் வார்த்தையா மட்டும்தான் இருக்கு. எனக்கு உண்மை தெரிஞ்சும் இது இப்ப நடக்குது. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்கிரிப்ட் எழுதி என் ஃப்ரெண்ட் கிட்ட கதை சொன்னேன், நல்லா இருக்குடான்ட்டேன். ஒரு அளவுக்கு நல்லா என் ஒர்க்ல வந்து பாசிட்டிவா நல்லா போய்கிட்டு இருக்கேன். இப்ப வந்து இந்த மாதிரி வந்து, அதாவது உண்மை தெரிஞ்சும் அந்த உண்மையை தாண்டி உணர்வு இப்படி வந்து வெளியில ரியாக்ட் பண்றது, எனக்கு ஒரு பைத்தியத்தை வந்து, அதாவது எனக்குள்ளே இருக்கிற பைத்தியத்தையும் பார்க்க முடியுது, எங்க அப்பா கிட்டையும் பார்க்க முடியுது, எங்க அம்மாட்டையும் பார்க்க முடியுதுயா. ஒரு பைத்தியம், ஒரு அந்த நேரத்துல வந்து ஒரு பைத்தியம் தான் செயல்பட்டு இருக்க மாதிரி தெரியுதுயா. அப்படித்தான் நடக்கும்னு ஏத்துக்கிட்டா அது கொஞ்சம் ரொம்ப விபரீதமானது. என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கவே முடியல. என்னுடைய முடிவுகள் எல்லாமே வெறும் வார்த்தையா மட்டும்தான், செயலுங்கிறது டோட்டலா வேறையா இருக்கு. அந்த நேரத்துல ஒரு கோபத்தை நீங்க வந்து நியாயப்படுத்துறதுனாலதான் கோபமே வருது. நீங்க நியாயப்படுத்துறதுனால கோபம் வராது, செயலாகாது. நீங்க நியாயப்படுத்திடுறீங்க அவ்வளவுதான். இப்ப நீங்க நியாயம் இல்லைன்னு சொல்றீங்க, அந்த நேரத்துல நீங்க நியாயப்படுத்திடுறீங்க. அதனால நீங்க அந்த நேரத்துல நியாயப்படுத்த கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கணும். வந்து நம்ம என்னதான் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிற முடிவு எடுத்துக்கிடுங்க. நீங்க அந்த கோபப்பட வேண்டிய நேரத்திலையும் இந்த முடிவை மாத்திக்கிடாதுங்க. இதே முடிவோட இருந்தீங்கன்னா கோபம் வராது, உங்களை மீறியெல்லாம் வராது. அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணிருங்க, உங்க முடிவை மாத்திக்கிடுறீங்க, எல்லாம் கோபப்பட்டுக்கிடலான்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு. ஆமாங்க, அது எப்படி எங்க அம்மா வந்து காசு வாங்கி கடன்காரங்க போன் பண்றாங்க, நீ எதுக்குடா இப்படி காசை வாங்கிட்டு ஒரு இடத்துல போய் கட்டாம இருக்கு, இப்படி இப்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் கோவப்படாம அந்த விஷயத்த சரி பண்ணவே முடியலங்கிறப்ப ரொம்ப அப்படி ஒரு மாதிரி செயல்ல நியாயம் இருக்கு பாத்தீங்களா. ஆமாங்க, அந்த நியாயம் தான் கோவத்தை கொண்டாந்துருது. அந்த நியாயத்தினால நான் செயல்படுறதுனால எங்க அம்மா திருந்த மாட்டேங்குது. அது என்னன்னா கொஞ்ச நேரத்துல வன்முறை ஆயிருது, அடிதடி ஆயிருது. எனக்கு வந்து கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல, எங்க அம்மா அப்பா வந்து நான் தாக்கிடுறேன். இப்ப நீங்க என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கோபப்படும் போது கோபம் வரத்தானே செய்யும் உங்களுக்கு. நீங்க உங்க கண்ணுனால ஒரு தப்பு நடக்குதுன்னா கோபம் வரத்தானே செய்யும். ஆமாங்க, நீங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இல்ல வந்த எதுனாலுமே அப்படிதானே. ஒண்ணு நம்ம வந்து முடியலன்னு சொல்லிச்சோம்னா நம்ம சகிச்சுக்கிட்டுறதுக்கு பழகிட வேண்டியதான். வேற வழியே இல்லைன்னு சொல்லிச்சோம்னா அப்படி பண்ணிக்கணும். சரி, அவங்களா பட்டு திறந்துட்டோங்கிற மாதிரி பண்ண வேண்டியதுதான். வேற என்ன செய்ய முடியும் சொல்லதெல்லாம் நம்மளும். அது இப்ப இதே இது வந்து உங்களுடைய ஒரு பெரிய அதிகாரி இப்படி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை மேல இவங்க வந்து இப்படி பண்றாங்கன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க உங்களுக்கு கட்டுப்பட்டவங்கிற மாதிரி நீங்க அடிச்சாலும் பிடிச்சாலும் ஒன்னும் பண்ணிட மாட்டாங்கிற மாதிரி இருக்கிறதுனாலதான் நீங்க அடிக்கிற அளவுக்கு போறீங்க. ஆமாங்க, அது அப்படி இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணிட்டுங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு பெரியவங்க, உங்களுக்கு உங்களை மீறினவங்க சொல்லி நினைச்சாங்கன்னா என்ன பண்ணி ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல, அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். இல்ல உங்களுக்கு கட்டுப்பட்ட அளவுல இருந்து கோபம் வரத்தான் செய்யும், வரத்தான் செய்யும். இந்த மாதிரி அதுக்கு போகுது, அதாவது தனியா தனியா போயிருந்தாயா? அதாவது இப்போதைக்கு இந்த அட்லீஸ்ட் எந்த பிரச்சனையும் சரி பண்ண முடியல, என்னோட யானைக்கு மட்டும் பாத்துட்டு நான் தனியா போயிருவாயா? ஆமா, இப்ப அப்படி பண்ணாதுன்னு சரியா வரும் போல தருது. நீங்க சொல்றது இடைப்பட்டா அவங்களோட இருந்துட்டு பண்றது சரியா இருந்த மாதிரி தெரியல. உங்க நீங்க உங்க தனியா நீங்க போறதுதான் நல்லது. நீங்க நல்லா ஆகிட்டு உங்க கண்ட்ரோல்ல அவங்க வச்சுக்கிட்டா பரவாயில்ல. அப்படின்னாலும் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க உங்க வீட்டு வந்து உட்கார்ந்தாலே அவங்க உங்க வீட்டு கை நீட்டி கடன் வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா, அதாவது கடன் வாங்குறாங்க, நான் அதாவது தப்பா எடுத்துக்காதீங்க, நான் சொல்றேன். நான் கோவப்பட்டு என்னம்மா இப்படி எல்லாரும் சொல்றாங்களே அப்படின்னா அது குற்ற உணர்வாவே உணராம பொய் மேல பொய் பேசுறாங்கயா. அது பொய், அந்த பொய்ய வந்து நம்ம எதோ நம்புறோம்ன்ற மாதிரி பொய்யா சொல்றாங்க. நான் நம்பல, ஒரு ஆத்திரம் வந்து நம்ம முட்டாள மாதிரி பொய் சொல்லிட்டு இருந்த உடனே மறந்து போய் கை நீட்டிடுறேன். கை நீட்டினதுக்கு அப்புறம் எங்க அம்மா ஒரு மாதிரி ஆங்காரம் பிடிச்சு போய் சைக்கோ மாதிரி நிக்கிறாங்களா. எனக்கு அப்ப வந்து அதுக்கடுத்து ஒண்ணுமே, எங்க அம்மா கழுத்தெடுத்து போட்டாலும் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நிக்கிறாங்க. எனக்கு பயமாயிருது. ஆனா இதே விஷயமே டெய்லி நடக்குது, டெய்லி நிம்மதி இல்லாம ஆகுது.
அவங்க மேல தப்பு இருக்கிறதுனால அவங்க மேலயும் தப்பு இருக்கு, உங்களுக்கும் உங்களையும் அவங்க ஒண்ணும் எடுத்துக்கிட்டுறோம், நீங்க ஒண்ணும் அடித்தாலும் பிடிச்சாலும் உங்களையும் அவங்க பொறுத்துக்கிடுறாங்க ஏற்றுக்கிடுறாங்க. இன்னொரு ஆள் வந்து அடிச்சாமே ஏற்றுக்கிட மாட்டாங்கல்ல, நீங்க அடிச்சதுனால ஏற்றுக்கிடுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து அவங்க அடிச்சா அவங்க ஏற்றுக்கிடுவாங்களா? ஏற்றுக்கிட மாட்டாங்க. அந்த மாதிரி அதனால ஒரு ஏதோ ஒரு வகையில அது அப்படி போயிட்டு இருக்கு. நீங்க வேணா தனியா இருந்து பாருங்க, அங்க இருந்தா அப்படித்தான் இருக்கும் சில இதுகள்லாம். ஏன்னா அவங்க கண்ணுனால நடக்கு, நீங்களும் ஒரு பொறுப்பான என்ன இருந்தாலும் அவங்களுடைய கஷ்டத்துக்கு நீங்க ஒரு பொறுப்பு வைக்க வேண்டி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பொறுப்புனாலதான் கோபம் வருது. அதனால உங்க கோபத்துல தப்பு கிடையாது. தனியா இருந்து பாருங்க, தனியா இருக்க முடியுமா உங்களால? தனியா போனன்றது மட்டும் முடிவு பண்ணிட்டேன். தனியா போறாங்கன்னா சாப்பாடு என்ன பண்ணீங்க? சாப்பாடு என்ன, அது ரூம்ல ரூம் வச்சு சமைப்பாங்க. இருந்தாலும் ஒரு மாதிரி சொகுசா இருந்து, அதாவது நல்லா வீட்டுல கம்ஃபர்டபுளாவே வச்சுட்டாங்களா? இப்ப எப்படி போய் சமாளிக்க போறேன் தெரியல. ஆனா போகணும்யா, என்ன பண்றது தெரியல எனக்கு. சாப்பாடு ஒண்ணுதான், எங்க அம்மா சூப்பரா சமைக்கிங்க, அதை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அதை மட்டும் விட்டுட்டு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரி, லைஃபோட இனிமேல் ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் அன்னைக்குதான் ஆகணும் அப்படின்னு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்க, அதான் சரி, அம்மா அப்பா நல்லா இருக்கும் போதே கொஞ்சம் வளர்கிறோம் அப்படின்ற ஒரு திருப்தியோட வளர்கிறான்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன்.